இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிரேக்க புராணங்கள்ல சொல்லக்கூடிய திகிலூட்டும் விலங்குகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்திக், வெல்கம் டு அவர் சேனல். முதலாவது நம்ம பார்க்க போறது ஆர்பிஸ். இந்த ஆர்பிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பறவையோட உருவத்தையும் பெண்ணினோட முகத்தையும் கொண்டிருக்குமாமா. திரேசிய மன்னரான பீனியஸ் அப்படிங்கிறவர் வந்து அவரோட குழந்தைகளை வந்து ரொம்பவும் கொடுமைப்படுத்தியிருக்காரு. இதை பார்த்த கடவுள் வந்து ஆர்பியஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை வந்து பூமிக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. திரேசிய மன்னர் இருக்கிற இடத்துக்கு அந்த ஆர்பிஸ் போய் என்ன பண்ணுன்னா, அவர் ஏதாவது சாப்பிடும்போது அவர் கையில் இருக்கக்கூடிய பழங்களை வந்து பிடுங்கிட்டு போயிருமாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு வினோதமான துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மையை விட்டுட்டு போயிருமாமா. பீனியன்ஸ் மன்னர் வந்து இந்த சாபத்தினால ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. போரேஸின் மகன்களான கேலிஸ் மற்றும் ஜீட்ஸ், அந்த மன்னர் வந்து அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த ரெண்டு பேருமே வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செர்பரஸ். இந்த செர்பரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மூன்று தலை நாய். இந்த மூன்று தலை நாய் எதற்காக வந்து படைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இருந்தவர்கள் வந்து பாதாள உலகத்தை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி செர்பரஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய வாயில் வந்து ஒரு பாதுகாப்புக்காக நிற்க வச்சுருப்பாங்களாம். இந்த செர்பரஸ் வந்து எங்கே வாழ்ந்துட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய ஏடியஸ் அப்படிங்கிறவரோட ராஜ்யத்தில் தான் இந்த செர்பரஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்துருக்கு. இந்த செர்பரஸை வந்து பாதாள உலகத்துக்கு எர்க்குலஸ் போய் வெற்றி பெற்று பூமிக்கு கொண்டு வந்ததாகவும், மறுபடியும் பூமியிலிருந்து பாதாள உலகத்துக்கு அனுப்பி வச்சதாகவும் கிரேக்க புராணங்களில் வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லெர்னியன் ஹைட்ரா. இந்த லெர்னியன் ஹைட்ரா வந்து 9 தலைகள் கொண்ட நீர்பாம்பு அசுரன் தான் இந்த லெர்னியன் ஹைட்ரா. இந்த லெர்னியன் ஹைட்ராவோட தலைகள் வந்து எது வெட்டுப்பட்டாலும் மறுபடியும் வந்து வளரக்கூடிய தன்மை இருக்குமாமா. ஆர்க்லேட் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் லெர்னா அப்படிங்கிற ஏரியில் தான் இந்த அரக்கன் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த ஏரியிலிருந்து வெளியே போய் லெர்னாவில் இருக்கக்கூடிய மக்களையும் கால்நடையும் துன்புறுத்துறது தான் இவனோட வேலையாகவே இருந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மினிட்டோர். இவர் வந்து கிரீக்கினோட அரசன் தான். என்னடா ஒரு அரக்கன் வந்து கிரீக்கினோட அரசனாக எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். சைடன் அப்படிங்கிற கடல் கடவுளின் சாபத்தினால் பிறந்தவர் தான் இந்த மினிட்டோர். மினிட்டோரஸோட தந்தைக்கு வந்து சைடன் அப்படிங்கிற கடவுள் வந்து ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. உன் மனைவி வந்து காளையுடன் வந்து உடல் உறவு வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை வந்து கொடுத்துட்றாரு. ஸோ அதனால தான் மினிட்டோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காளையினுடைய தலையும் மனிதனோட உடலையும் கொண்டிருப்பார். மினிட்டோரஸ் வந்து வளர வளர அவரோட கோபத்தை வந்து யாருனாலையுமே கட்டுப்படுத்த முடியல. அதனால மினிட்டோரஸ் வந்து அவர் கூட இருக்கிறவங்களே தாக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. மினிட்டோரஸ் வந்து இவ்வளோ கோபமாக இருக்குங்காட்டிக்கு அவரோட தந்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மர்மமான ஒரு இடத்துல போய் விட்டுறாரு. அங்கிருந்து மினிட்டோரஸ் வர முடியாத அளவுக்கு அவரை கொண்டு போய் விட்டுறாரு. மினிட்டோரஸ் வர முடியல. ஸோ அவருக்கு வந்து கோபம் அதிகரிக்க அவரோட தந்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா, மினிட்டோரஸின் தந்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா, மினிட்டோரஸோட கோபத்தை அடக்கிறக்கு அவர் வந்து எங்கேயாவது போரில் ஜெயிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாராமா. 5-5 பேரவா வந்து மினிட்டோஸ் இருக்கக்கூடிய மர்மமான இடத்துக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாராம்மா. மினிட்டோரஸ் வந்து கோபத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அந்த 5 பேர்த்தையுமே ரொம்பவும் கொடூரமாக கொன்று அவரோட கோபத்தை வந்து குறைச்சிக்குவாராம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.